அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3, 4, 5 பயிற்சிகளை இங்கு கற்க இருக்கிறோம். இப்பொழுது இயல் 3 உள்ள பயிற்சிகள். மொழியை ஆள்வோம். தமிழில் மொழிபெயர்த்து தலைப்பிடுக. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில பத்தியை படித்து அதற்குரிய விடைகளை தமிழில் எழுதுதல். என்ன நமக்கு புரிதல் இருக்கிறதோ அவற்றை அப்படியே எழுதுவதுதான் இந்த பகுதியின் நோக்கம். விடையாக, மரியாதைக்குரிய ஆண்களே, பெண்களே, என் பெயர் இளங்கோ, நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன், நான் தமிழின் பண்பாடு பற்றி சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன் என தொடங்குகிறது. இவற்றினை நீங்கள் சுயமாக எழுதுவது சிறப்பு. அடுத்ததாக பழமொழிகளை நிறைவு செய்க. பழமொழி முதல் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பின்பகுதிகள் விடுபட்டிருக்கிறது, அதனை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். உதாரணமாக உப்பில்லா என கொடுக்கப்பட்டிருக்கிறது, அடுத்த பகுதி விடுபட்டிருக்கிறது. உப்பில்லா பண்டம் குப்பையிலே என விடை அமைகிறது. ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. விருந்தும் மருந்தும் 3 வேளை. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என நிறைவடைகிறது. அடுத்ததாக பத்தியை படித்து கருத்தை சுருக்கி எழுதுக. கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை நன்கு கற்றுணர்ந்து அதில் வரக்கூடிய செய்திகளை சுருக்கமாக எழுதுதல். சுருங்கிய வடிவம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு ஒரு தலைப்பிடுதல் சிறப்பாக அமையும். மேலும் கருத்து சொல்வதும் சிறப்பு. அடுத்தது கதையாக்குக. ஒரு கதையினுடைய போக்கு தொடங்கப்படுகிறது, பாதியில் நிற்கிறது, அதனை தாங்கள் நிறைவு செய்ய வேண்டும். உதாரணமாக மனித வாழ்வில் ஒவ்வொருவரும் நாளும் புது மனிதர்களை பார்க்கிறோம். புது செய்திகள் கிட்டுகிற கருப்பொருட்களை திரட்டி கற்பனை நயம் கூட்டி கதையாக்குவது ஒரு கலை. அது சிறுகதையாக இருக்கலாம், புதினமாகவும் இருக்கலாம். அன்பை எதிர்பார்த்திருப்பவராக இருக்கும் ஒருவர் உங்களில் உதவியால் மனம் நெகிழ்ந்து நிகழ்வினை கதையாக்குக என்னும் தலைப்பில் தங்களுக்கு தோணக்கூடிய கதையை கதை போக்கோடு கொண்டு செல்வது சிறப்பு. உதாரணமாக 3-4 பத்திகளாக எழுதுவது சிறப்பு. அடுத்ததாக கடிதம். கடிதம் என்பது இங்கு புகார் கடிதமாக அமைகிறது. உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுவதாக அமைகிறது. அனுப்புனர் உங்களுடைய பெயர், தெரு, ஊர் அல்லது மாவட்டம். பெறுநர் உயர்திரு உணவு பாதுகாப்பு ஆணையர், உணவு பாதுகாப்பு அலுவலகம், மாவட்டம் அதாவது ஊர் அதாவது மதுரை. பொருள் என்பது இங்கு உணவு தரமில்லாதது விடை கூடுதலாக இருக்கிறது என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டும். அதற்குரிய காரண காரியங்களை கூறி நன்றி. இடம் தேதி இங்கனம் தங்கள் உண்மையுள்ள உங்களுடைய பெயர். குறிப்பு உணவு விடுதியில் பணம் செலுத்திய ரசீது, அவர்கள் பேசிய உரையாடல் பதிவு மற்றும் புகைப்படம். உரை மேல் முகவரி உயர்திரு உணவு பாதுகாப்பு ஆணையர் அவர்கள், உணவு பாதுகாப்பு அலுவலகம், மாவட்டம். இது இப்படித்தான் இவ்வாறு அமைவது சிறப்பானதாக அமையும். நயம் பாராட்டுக. பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு உரிய பொருள் திரண்ட கருத்தாக அமைகிறது, முதன்மை கருத்தாக மையக்கருத்து அமைகிறது. இதில் அமையக்கூடிய மோனை என்பது முதலெடுத்து ஒன்றி வருவது, சீர்தோறும் முதலெடுத்து ஒன்றி வருவது. கத்தும் கடல் காத்தான் காக்கா என பொருந்துகிறது. எழுதுகை என்பது அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது, அடியதுகை. கத்துங்கடல் அத்தமிக்கும் இத்து இத்து என்பது பொருத்தமாக இருக்கிறது. முரண் என்பது எதிரும் புதிருமான சொல், எதிர் சொல் என விளக்கம் பெறலாம். அத்தமித்தல் வெள்ளி எழுதல், மறைதல் சூரியன் உதித்தல் என அமைகிறது. சொல்நயம். சொல்நயம் முதன்மைப்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகள், அழகு பொருந்திய சொற்களை இங்கு வரிசைப்படுத்தியிருக்கின்றனர். அடுத்ததாக அணி. இது உயர்வு நவிர்ச்சி அணி பயின்று வந்துள்ளது. இதனுடைய தலைப்பு உணவு முறை. அடுத்ததாக மொழியோடு விளையாடு. விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி அந்த எழுத்துக்களை மட்டும் இணைத்து ஒளிந்துள்ள ஒரு நூலின் பெயரை கண்டுபிடிக்க. இறகு முதலு பறவையின் இருப்பது இறகு, சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி, மனநிடம் இருப்பது வால், தங்கைக்கு மூத்தவள் அக்கா, அறிவின் பெயர் மதி, நீரில் மிதப்பது படகு. இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. சிலை சீலை, தொடு தோடு, மடு மாடு, மலை மாலை. உதாரணமாக தொடு தோடு என்பதில்
தொடு என்பது தொடுதலாகிய செயல், தோடு என்பது காதில் அணியக்கூடிய அணிகலன். காதை தொடு தோடு இருக்கும் என ஒரு தொடரில் அமைத்து எழுதுவதாக எழுதல் வேண்டும். இவற்றைப் போலவே மற்ற பயிற்சிகளையும் தாங்கள் செய்வது சிறப்பாக அமையும். அடுத்ததாக அகராதியில் காண்க. அகராதியில் காண்க என்பது இங்கு சொல்லுக்கான பொருள். ஊன் உணவு எனவும் உன் தசை உடல் எனவும் அமைகிறது. இதனை போன்றே மற்ற பயிற்சிகளையும் நாம் எழுதுவது சிறப்பு. அடுத்ததாக காட்சியை கண்டு கவிநுர எழுதுக. சிறுமி நாய்க்கு உணவிடுகிறாள். இதனை ஒற்றி கவிதை. வாளை ஆட்டி வரும் நாய்க்குட்டி நன்றியுடன் நம்மை பார்க்கும். ஒரு பிடி சோறு போட்டால் உயிர் உள்ள அளவும் நன்றி காட்டும். தனக்குள்ள சோற்றில் தன் கையளவு போட்டியிட சின்ன பெண்ணுக்கு சிறிய வாளை ஆட்டி சிரித்திடுமே என கவிதை நிறைவடைகிறது. அடுத்ததாக இயல் நான்கில் உள்ள பயிற்சிகள். முதலாவதாக மொழி பெயர்க்க. ஆங்கிலத்தில் தேவி மற்றும் மலர் உரையாடுகின்றனர். அதனை தமிழ்படுத்துகிற பொழுது மலர் தேவி அறையை விட்டு போகும் பொழுது விளக்கை அணைத்துவிட்டு செல். தேவி: ஆமாம், நாமும் மின்சாரத்தை சேமிப்போம். மலர்: நம் நாடு தெருவிளக்குகள் எரியவிட்டு நிறைய மின்சாரத்தை செலவு செய்கின்றது. தேவி: இதனை யார் தெரிந்து கொள்கின்றனர்? நம் நாட்டில் எதிர்காலத்தில் செயற்கையாக இரவு நேரத்தில் நிலவை படைக்க வேண்டும் ஒளி வீச. மலர்: நான் கூட படித்திருக்கிறேன். சில நாடுகள் அதற்காக கூட புதிய விண்கலன்களை எதிர்காலத்தில் உருவாக்குகின்றன. தேவி: ஆச்சரியமூட்டும் செய்தி இது. நாமும் செயற்கை நிலவை தயாரித்தால் அதன் வெளிச்சம் மின்சாரம் நின்றபோது உதவும். இவ்வாறான உரையாடல் கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கிலத்தை தமிழ்படுத்தி மொழிபெயர்த்து எழுதுவது. இவ்வாறாக உரையாடல் அமைப்பு முறைகளை எழுதுவது சிறப்பு. அடுத்ததாக வல்லின ஒற்றை இட்டும் நீக்கியும். ஏற்புடைய இடங்களில் பல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுவது சிறப்பு. எல்லா இப்பறவைகளுக்கும் காது உண்டு. செவித்துளை: கொடுக்கப்பட்டுள்ள காட்சிகளில் எந்த இடங்களில் வல்லின எழுத்துக்கள் செலுத்த நிறைவு செய்யப்படுகிறதோ எழுதப்பட்டிருக்கிறதோ அதில் அதன் கீழ் கோடிட்டு காட்டுவது சிறப்பு. அவ்வாறு செய்தால்தான் அதை அடையாளப்படுத்த முடியும். அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடராக எழுதுக. கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடராக எழுதுக. கொடு கோடு: கொடுப்பதுவும் கொள்வதுவும் ஓர் எல்லைக்கோடு போன்றது. இவ்வாறான மற்ற பயிற்சிகளையும் கற்பது சிறப்பாக அமையும். அடுத்ததாக பத்தியை படித்து பதில் தருக. ஒரு பத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் கீழ் 5 வினாக்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றிற்குரிய விடைகளை நீங்கள் கண்டறிந்து எழுதுவது சிறப்பு. பத்திலுள்ள அடுக்கு தொடர்களை எடுத்து எழுதுக. அது அடுக்கு தொடர் என்பது இங்கு மீண்டும் மீண்டும் ஒரே சொல் 2, 3, 4 முறை அடிக்க வருவது. அடுத்ததாக புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது என்கிற வினாவிற்கு ஊழிகாலத்தில் தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது என. பெய்த மழை இத்தொடரை வினைத்தொகையாக மாற்றுகிற பொழுது பெய் மழை என விடை அமைகிறது. அடுத்ததாக இப்பத்தி உணர்த்தும் அறிவியல் கொள்கை: தோன்றிய பொருள் மறையும். உயிர் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீர் கருதுவன. நீர், காற்று, இடம் ஆகியவற்றுடன் வாழ்வியலுக்கு ஏற்ற தட்பவெப்பம் ஆகியவை ஆகும். இவ்வாறாக விடை எழுத சிறப்பாக அமையும். அடுத்ததாக கட்டுரை எழுதுக. விண்வெளியும் கண்புலா சாவ்லாவும். நாங்கள் இங்கே குறிப்பு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு இந்த அமைப்பு முறைகள் எழுதுவது சிறப்பு. இதே தலைப்பை எழுத வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தங்களுக்கு தோன்றிய தலைப்புகளை வைத்து எழுதினால் போதுமானது. விண்வெளியும் கண்புலா சாவ்லாவும் முன்னுரை, இறுதியில் முடிவுரை இருக்க வேண்டும். இடையில் பத்தி அமைப்புகளோ தலைப்புகளோ உங்களுக்கு சுயமாக எழுதுவது சிறப்பானதாக அமையும். அடுத்ததாக நயம் பாராட்டுக. நயம் பாராட்டுதல் என்ற அமைப்பு முறைகளில் பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடலுக்கு உரியது பாடலை முழுவதுமாக ஒரு முறைக்கு இருமுறை கற்று தெளிந்து அதனுடைய பொருள்களை எழுதுவது திரண்ட கருத்து. அதில் கூறக்கூடிய முதன்மை கருத்துக்களை முன்வைப்பது மைய கருத்தாகவும். அடுத்ததாக தொடைநயங்களில் எதுகை, மோனை போன்றவற்றை நாம் கண்டறிந்து எழுதுவது சிறப்பு. இப்பாடலில் எதுகை என்பது இங்கு நிலாவையும் குலாவும் உலாவும் பலாவும் லா லா 2 எழுத்து புரிந்து வந்திருக்கிறது. அடுத்ததாக இதில் வந்திருக்கக்கூடிய அணி என்பது இயல்பு நவர்ச்சி அணி. இயல்பாக ஒரு செய்தியை அழகுபட கூறுவது.
தலைப்பு என்பது இதற்கு விண்ணோடு விளையாடு என்கிற தலைப்பு பொருத்தமாக அமையும். உருவகம் என்பது அமுதக்குழம்பு மனச்சிறு புல் கவிஞர் தன் மனதை பறவையாகவும் இயற்கையாகவும் அமுதக்குழம்பாகவும் உருவகப்படுத்தி கூறியுள்ளார். இவ்வாறான தலைப்புகளில் அதாவது 5 அல்லது 6 தலைப்புகளின் கீழ் எழுதுவது நயம் பாராட்டுகள் சிறப்படையும் முழு மதிப்பெண் பெற வாய்ப்புகள் அமையும். அடுத்ததாக மொழியோடு விளையாடு. அடுத்த பகுதி தொடரை படித்து விடையை கண்டறிந்து எழுதுக. முதலில் விடை நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன். மேலே கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுவது கற்றல். 2வதற்கு கரு, 3வதற்கு சோறு, 4வதற்கு எழுத்து, 5வதற்கு பூவில் என விடை அமைகிறது. அடுத்து குறிப்புகளை பயன்படுத்தி விடை தருக. மீளாத்துயர் மீண்ட இன்பம், கொடுத்து சிவந்த கொடாமல் கருத்த, மறைத்து காட்டு திறந்து மூடு, அருகில் அமெரிக்க தூரத்தில் நிற்க, பெரியவரின் அமைதி சிறியவரின் ஆர்ப்பாட்டம், புயலுக்கு பின் தென்றலுக்கு முன். அதாவது எதிர்மறையான சொற்கள். புயலுக்கு பின் என்பது தென்றல், புயல் தென்றல் மாறுகிறது, பின் என்பது முன்னாக மாறுகிறது. இவ்வாறு எதிர்மறையான சொற்களை பொருத்தி எழுதுவது. அடுத்ததாக அகராதியில் காண்க. அவிர்தல் பிரகாசித்தல், அழல் தீ நெருப்பு, உவா என்பது முழுநிலவு, கங்குல் என்பது இரவு, கணலி என்பது சூரியன், வெல்லோன். இவ்வாறான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் வருகிற தேர்வுகளில் நாம் விடைகளை எழுதுவது சிறப்பானதாக அமையும். அடுத்ததாக காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. இங்கு ஒருவர் முதுகில் செல்ஃபோன் என்பது மனிதனை இயக்குகிறது என்பதை காட்சி படிமாக கொடுத்திருக்கிறார்கள். அதற்குரிய கவிதைகளை நாம் இங்கு எழுதுவது சிறப்பானதாக அமையும். அறிவியலின் கண்டுபிடிப்பால் அடிமைகளாய் மாறியுள்ளோம், நம்மை நாம் ஆள விடுதலை பெற்றோம், ஆனால் ஆங்கிலேயர் அடிமை மாறி அறிவியலுக்கு அடிமையானோம் என மகாத்மா எந்த மகாத்மா வருவாரோ எந்த அடிமை தீர்ப்பாரோ கவிதை. இவ்வாறு தாங்கள் சுயமாக எழுதுவது சிறப்பானதாக அமையும். இதனை எழுதினாலும் தவறல்ல. அடுத்ததாக நாம் காண இருப்பது இயல் 5. இயல் 5 உள்ள முதலாவதாக மொழிபெயர்ப்பு பற்றி பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மொழிபெயர்த்து கவிஞர் பாரதிதாசனுடைய பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மொழிபெயர்த்து அடுத்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கீழ் வரக்கூடிய பகுதிகளில் லியூட் மியூசிக் யாடிசை என பயிற்சிகள் தொடர்கின்றன. ஏதொன்று நெட்டுரு பேத்தி எட்டி பார்த்தேன் நீதுநூல் திரட்டு என இவ்வாறாக விடை அமைகிறது. அடுத்ததாக விடுபட்டதை எழுதுக. அட்டவணையில் விடுபட்டதை எழுதுக என இடைவெளிகள் விட்டு விடைகளுக்கான விஷய செய்திகளை தர சொல்லி நாம் தந்திருக்கிறார்கள். தா என்பது அரசர் தந்தார் என அமைகிறது. சொல் என்கிற வார்த்தையில் பெயரச்சத் தொடராக அமைகிறது பொழுது சொன்ன அம்மா என அமைகிறது. அடுத்ததாக அவையே விழித்தொடராக அமைகிற பொழுது அம்மா சொல்லாதே என விடை அமைகிறது. இவ்வாறாக தா என்பது அரசர் தந்தார் அரசரால் தரப்பட்டது என அமைகிறது. பார் என்பது பெயரச்சத் தொடராக அமைகிற பொழுது பார்த்த துளிர் என விட அமைகிறது. இவ்வாறான வினா விடைகளை எழுதுவது சிறப்பு. அடுத்ததாக வா என்பது இறுதியில் வேற்றுமை தொடராக அமைக்கப்படுவது குழந்தையோடு வந்தார் என விடை அமைகிறது. மேலும் தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமை செய்க. உதாரணமாக மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும், நிழல் தரும் பசுமையான இலைகளினுடைய மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும் என விடை எழுத வேண்டும். இவ்வாறாக மற்ற பயிற்சிகளை எழுதுவது சிறப்பு. அடுத்ததாக மதிப்புரை எழுதுக. மதிப்புரை என்பது பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை அல்லது படித்த கட்டுரை சிறுகதை கவிதை நூல் ஒன்றை மதிப்புரை எழுதுவதாக அமைய வேண்டும். இங்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, காட்சிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பத்திகள் முன்னுரை முடிவுரை என எழுத வேண்டும். இவற்றை நீங்கள் பார்த்து எழுதுவது சிறப்பானதாக அமையும். அடுத்ததாக படிவம். கொடுக்கப்பட்டுள்ள படிவத்தை நிறைவு செய்வக. படிவம் நூலக உறுப்பினர் படிவம். இது காஞ்சிபுரம் மாவட்டம் என எழுதப்பட்டிருக்கிறது. தாங்கள் புதுச்சேரி மாவட்டம் என எழுதினால் சிறப்பானதாக இருக்கும், அல்லது இவையை எழுதினாலும் சிறப்பு. அடுத்ததாக பெயர். பெயர் உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தையார் பெயர், தங்களின் பிறந்த தேதி, உங்களுடைய வயது, படிப்பு. அடுத்ததாக தொலைபேசி எண். அடுத்தது முகவரி. இதற்கு கீழ் நான் என்பதில் தாம்பரம் எந்த ஒரு கிளையில் நீங்கள் உறுப்பினராக இருக்க விரும்புகிறீர்களோ, உள்ளூர் கிளை அதாவது புதுச்சேரி என மாவட்டம் அமைகிற பொழுது உள்ளூர் என்பது அரியங்குப்பம் அல்லது கிருமாம்பாக்கம் என உங்களில் ஊரில் உள்ள கிளை நூலகம் அந்த உங்களுடைய பெயர்களை ஊர் பெயர்களை எழுதினால் சிறப்பானதாக அமையும். அடுத்ததாக 200 ரூபாய் சந்தாத்தொகை, 50 ஆக மொத்தம் 250 ரொக்கமாக செலுத்துகிறேன் என அமைய வேண்டும். அடுத்ததாக கீழ் இடம் நாள் என்பதை இன்றைய தேதி எழுத வேண்டும். தங்கள் உண்மை உள்ள என்பதில் உங்களுடைய பெயர் எழுத வேண்டும். இவ்வாறாக அமைவது சிறப்பானதாக அமையும். அடுத்ததாக இந்த இடங்களில்
அவர்களுக்கு நன்கு தெரியும் என சான்றளிக்கிறேன் என்கிற இடங்களில் நீங்கள் தாங்கள் எதுவும் எழுத வேண்டாம். அது அலுவலக பயன்பாடு மட்டும். அடுத்ததாக, புதிர் பாடலை படித்து விடையை கண்டுபிடிக்க இதற்கான விடை என்பது காகமாக அமைகிறது. அடுத்ததாக, தொழிற்பெயர்கள் பொருளை புரிந்து தொடர்களை முழுமையாக எழுதுக என்கிற அமைப்பு முறையில் புதையல், புதைத்தல், சுட்டல், சுடுதல் என்கிற அமைப்பு முறைகள் பயிற்சிகள் அமைகின்றன. மேலும் அதை கண்டுகொள்ளலாம். அடுத்ததாக, அகராதிகள் காண்கள். மன்றல் என்பது வாசனை, கல்யாணம், பாலை, பன்வகை என அமைகிறது. மேலும் மற்ற அகராதிகள் காண்க என்கிறது காட்சிகளை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. காட்சியை கண்டு எழுத வேண்டும். மரத்தை பாதுகாக்க மனிதன் பாடம் எடுக்கிறார். வெட்டிய மரத்தின் அடியில் அமர்ந்து அவரை பார்க்கிறார்கள் என அமைகிறது. மேலும் தொடர்க. இனி நாம் அடுத்த பயிற்சியில், அதாவது இயல் ஆறில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.